ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் திருமண தடை நீங்குவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அல்லது எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி திருமண வயது 21 இருந்தால் கூட ஜாதக கட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு, 17 வயசு, 29 வயசு, 30 வயசு, 40 வயசு கூட தாண்டி போகக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். திருமண யோகம் வந்தும் திருமணம் ஆகாமல் தடை ஏற்படுது இல்லையா, அந்த திருமண தடை ஏற்படுவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வியாழக்கிழமை நாளில் முருகப்பெருமான் அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கலாம். இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் வியாழக்கிழமையாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்தை, அதாவது வள்ளியோடு சேர்ந்திருக்கக்கூடிய, அதாவது முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் சேர்ந்து இருக்கக்கூடிய படத்தோடு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடிய, நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியமாக அமையும். அதை விட இன்னொரு சுருக்கமான வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, பழனியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பழனிமலை சன்னதிக்கு சென்று அந்த சன்னதியில் யானைப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யானைப்படி வழியாக நீங்கள் மேலே ஏறி போகும் பொழுது கடைசி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வள்ளி தெய்வானை முருகப்பெருமானுடைய அந்த சிலை இருந்துக்கிட்டு இருக்கும். வள்ளியும் தெய்வானையும் முருகப்பெருமானுடைய சிலை இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது அற்புதமான சிறப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமாக செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் பழனிமலையில் இருக்கக்கூடிய இரண்டு வழிகள் இருந்துகிட்டு இருக்கும், அதாவது யானைப்படி ஒன்று, அதே மாதிரி படி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஏறி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த இரண்டு அமைப்புகளில் யானைப்படியில் நீங்கள் நடந்து ஏறி, யானைப்படியில் நீங்கள் வந்து நடந்து போயிட்டு அந்த முருகப்பெருமானுடைய சிலைக்கு முன்னாடி, அதாவது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய சிலைக்கு முன்னாடி கற்பூரம், சரியாக 9 கற்பூரம் ஏற்றலாம் அல்லது 6 கற்பூரம் ஏற்றலாம், இரண்டுமே உங்களுக்கு எண்ணிக்கைக்கு வந்து மறதி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வைங்களே, உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி, இப்போ 22 வயசுன்னு வைங்களே, 22 கற்பூரம், 22 கற்பூரங்கிறது கற்பூர வில்லைகள், சிறு வில்லை இருக்கும் இல்லையா, அந்த வில்லைகளில் 22, உங்களுடைய வயசு 29 இருந்ததுன்னா 29 வில்லைகள், கற்பூர வில்லைகள் ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம். வில்லி அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்கள் உகந்த நாட்களாக இருந்துகிட்டு இருக்குது. எதனால் செவ்வாய்க்கிழமை உகந்த நாள்னு சொல்கிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த அன்றைய நாளில் கால நேரம் பார்க்காமல் எந்த நேரமாக இருந்தாலும் இந்த கந்த பெருமானை தொட்டு பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைகளும் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் மிக விரைவில் அற்புதமாக நிறைவேறணும், ஆடம்பரமாக திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் எல்லாம் வல்ல எம்பெருமான் பழனி முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க, பயப்பட வேண்டாம்.